வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் சீனா தமது கடல் ஆதிக்கத்தை தென்சீன கடல் பகுதியிலிருந்து இந்திய கடலுக்கு நீடிக்கும் காரியத்தை தற்போது செய்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் பூர்த்தியான பின் இந்திய கடலில் இருந்து அரபு கடல் அதிலிருந்து ஏடன் வளைகுடா ஊடாக செங்கடல் வரை ஆதிக்கம் செலுத்துவதுதான் என்பதில் ரகசியம் ஏதும் கிடையாது சீனா இதை முத்துக்கடல் பாதை என்கிறது இந்த நீண்ட பாதையில் இடையே உள்ள புள்ளிகள் அல்லது முத்துக்கள் கோர்க்கப்பட்டால் அதன் பின் சீனாவின் ஆதிக்கத்தை உடைப்பது சுலபமான காரியமாக இருக்கப் போவதில்லை அமெரிக்கா இந்தியா முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை இதை தடுப்பதிலேயே தற்போது கவனம் செலுத்துகின்றன இந்த பெரிய பாதையில் ஒரே ஒரு இடத்தில் தான் ஒரு பொட்டில் நெய் அதுதான் குறுகிய பகுதி அதற்குள் வைத்து சீனாவை முடக்குவது என்பதே தற்போதைய மற்ற நாடுகளின் திட்டம் அந்த குறுகிய கடல் பாதை தான் மலாக்கா நீர் இங்கு சீனாவை முடக்குவது என்றால் அதுக்கு இரு கேந்திர புள்ளிகள் உள்ளன ஒன்று இந்தியாவின் அந்தமான் நிகோபார் தளம் மத்தியது வியட்நாமின் கெம்ப்ராக் பே தற்போது குவாட் நாடுகளின் கடற்படைகளில் அந்தமான் நிக்கோபார் தளத்தினை பயன்படுத்துவது தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் சரி வந்தால் அந்தமான் நிக்கோபார் தளத்தினை மலாகா நீரிணையின் ஒரு கண்காணிப்பு தளமாக பயன்படுத்தலாம் அந்த தளத்திலிருந்து செல்லும் கடற்படை கப்பல்கள் சீன கப்பல்களை வழிமறைக்க முடியும் மலாக்கா நீரணையின் தெற்கு பகுதியிலிருந்து சீன கப்பல்கள் முதலில் தென்மேற்கு திசையில் திரும்பி பயணிக்க வேண்டும் அப்போதுதான் இந்திய கடலுக்குள் வர முடியும் சீன கப்பல்கள் தென்மேற்கு திசையில் திரும்ப தொடங்கிய உடனே அவை இந்திய கடலுக்கு வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு அந்த இருந்து கப்பல்கள் புறப்பட்டால் சீன கப்பல்களை மலாக்கா நீரணையின் வடக்கு பகுதியில் இந்தோனேசியாவின் கோட்டா லாங்ஸா என்ற இடத்திற்கு அருகே கடலில் வழிமறைக்க முடியும் வளமையான கப்பல்களுக்கு பொருந்தும் இந்த வியூகம் நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் பொருந்தும் அதற்கு நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்களை கண்டறியும் விமானங்கள் அவசியம் இந்திய கடற்படையிடம் உள்ள பிஐட் விமானங்கள் அதற்கு பொருத்தமானவை ஆனால் எண்ணிக்கை போதாது இந்தியாவின் மத்திய கடல் எல்லைகளையும் கண்காணித்து மலாக்கா நீரினையும் கண்காணிக்க மேலும் அதிக பிஐட் விமானங்கள் இந்தியாவுக்கு தேவை இந்த விஷயத்தில் அமெரிக்க விமானங்களால் உதவ முடியும் அமெரிக்க கடற்படை தமது பி த்ரி விமானங்களை பிஐட் விமானங்களால் மாற்றீடு போவது பற்றிய காணொலி ஒன்றினை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா அந்த விமானங்கள் மலாக்கா நீரிணி பகுதியில் பறந்தால் கடலடிய நீர்மூழ்கி கப்பல் கண்காணிப்புக்கு போதியளவு விமானங்கள் கிடைத்துவிடும் இது தற்போது குவாட் நாடுகள் மத்தியில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் தான் இது தங்கியுள்ளது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியாவிட்டால் அடுத்த வியூக புள்ளி வியட்நாமில் உள்ளது அது மலாக்கா நீரிணைக்கு வடகிழக்கே உள்ளது அங்கு வைத்து மடக்கினால் சீன கப்பல்களால் மலாக்கா நீரிணை வரை கூட வர முடியாது இந்த வியூகத்தை மற்றொரு காணொலியில் பார்க்கலாம்